வெல்கம் டு பட்டர்ஃப்ளை மூவிஸ். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி கேப்ரியெல்லாம் 1983 ரிலீஸ் ஆன ரொமான்ஸ் ட்ராமா மூவி, ஐஎம்டிபி 6.2 அவுட் ஆஃப் 10. படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு 15 பேர் கூட்டமாக நடந்து வரதை காட்டுறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி 1920 பிரேசிலில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவளோட பேர் கேப்ரியெல்லாம், இவர் தான் இந்த படத்தோட ஹீரோயின். கேப்ரியெல்லாவோட கிராமத்தில் அதிக பஞ்சமும் வறட்சி இருந்ததுனால பக்கத்து கிராமத்துக்கு வேலை தேடி வந்திருப்பாங்க. கட் பண்ண நெக்ஸ்ட் சீனில் நசீப் காட்டுறாங்க. இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. இவன் ஒரு பார் ஓனர். இவன் அங்கே லோக்கலில் இருக்க மார்க்கெட்டுக்கு போய் யாராவது வேலைக்கு வராங்களான்னு பார்த்துட்டு வரதுக்காக போவான். நசீப் கேப்ரியலாவை பார்த்த உடனே அவகிட்ட போய் அவனுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கும் துணி துவைக்கிறதுக்கும் சாப்பாடு செய்யறதுக்கும் வேலைக்கு வரையான்னு கேட்பான். கேப்ரியெல்லாம் நசீப் கிட்ட சம்பளத்தோட தங்கறதுக்கு இடமும் கொடுத்தா வந்துறேன்னு சொல்லுவான். உடனே ஹீரோ கேப்ரியலாவை கூட்டிட்டு போய் அவனோட பாரையும் வீட்டையும் சுத்தி காட்டுவான். அன்னைக்கு நைட்டு நசீப் கேப்ரியலாவுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு போய் கொடுப்பான். அன்னைக்கு நைட்டு சிங்கிள் இருந்த நசீப் கேப்ரியலா கூட கமிட் ஆயிடுவான். மறுநாள் காலையில நசீப் அவனோட பாருக்கு போயிடுவான். அன்னைக்கு மதியம் கேப்ரியெல்லாம் நசீப்புக்காக சாப்பாடு செஞ்சு அந்த பாருக்கு கொண்டு வருவான். அந்த பார்ல இருக்க எல்லாருமே ஏதோ பொண்ணவே பார்க்காத மாதிரி ரொம்ப வழிவாங்க. கடுப்பான நசீப் கேப்ரியலாவுக்கு ஒரு கிளி குண்டுல கிளியை வாங்கி கொடுத்து இதை வச்சு வீட்டுக்கு நசீப் அந்த பக்கம் போன உடனே கேப்ரியெல்லாம் வீட்டில் இருக்க ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு அந்த சர்க்கஸ்க்கு போயிடுவான். கேப்ரியெல்லாம் அந்த சர்க்கஸ் ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே நசீப் வீட்டுக்கு வரதுக்குள்ளே வந்துடுவான். கட் பண்ண நெக்ஸ்ட் சீனில் நசீப்போட பாரில் வேலை செய்கிற பையன் அங்கே இருக்க காசு திருடுற மாதிரி காட்டுறாங்க. அவன் நசீப் கிட்ட என்ன சொல்லுவான்னா, கேப்ரியெல்லாம் டோனி கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதா சொல்லிடுவான். நசீப் கேப்ரியெல்லாம் டோனி இவங்க ரெண்டு பேரையும் கையங்கலமாக பிடிச்சிருவான். நசீப் கேப்ரியெல்லாவை துரத்தி விட்டுருவான். அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு நசீப் கேப்ரியெல்லாவை சர்ச்சில் பார்ப்பான். அவங்க ஊர் பிரேசிலில் ரொம்ப நாள் கழிஞ்சு ஒரு கப்பலை லான்ச் பண்ணுவாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு போயிட்டு நைட்டு வரும்போது கேப்ரியெல்லாவை நசீப் பார்ப்பான். நசீப் கேப்ரியெல்லாவை கடைசி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. பெரும்பாலும் 1980s எடுத்த மூவிஸோட ஸ்டோரிஸ் எல்லாமே சுமாராக தான் இருக்கும். இந்த மூவி போர்ச்சுகீஸ்லையும் இங்கிலீஷ் சப்டைட்டிலையும் அவைலபிளாக இருக்குது. தேங்க்யூ.